மனம் ஆன்மாவோடு இணைந்து விட்டதென்றால் அதற்கு பேர் யோகம். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் பொக்கிஷங்களை வழங்கக்கூடிய இந்த தன்மை இந்த யோகத்திற்கு உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எங்க ஆசைப்படுறதெல்லாம் பெருசு பெருசா ஆசைப்படுறீங்க, புடிச்சு இழுக்கிறதுக்கு எனர்ஜி வேணும்ல, எங்கெங்க வச்சிருக்கீங்க எனர்ஜி? வட்டி கணக்கையே தான் பார்த்துட்டு இருப்பான், வேற எதுலையுமே மைண்டு போகாது. போகிற போக்கில் அம்மா கிட்டேயும் வட்டி கேட்பான், நேற்று வாங்கினி அமௌண்ட்டு கொடுத்தனே உனக்கு எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுக்க போகிற, நம்ம கூட பிறந்தவன்கிட்ட வட்டி கேட்பான். நான் உயர்ந்த கட்ட விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்றதை மட்டும் நான் நினச்சிக்கிட்டு என்னுடைய மனநிலையிலையும் என்னோடய உடல்நிலையிலையும் அதுக்குண்டான உழைப்பையும் நான் போடலை, அதுக்குண்டான டெக்னிக்கையும் நான் கற்றுக்கல அப்படின்னா எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? குருவே சரணம், ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. கருணையோடு இந்த பயிற்சியை எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டுருக்கீங்க. நான் வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணுறேன். இப்போலாம் பயிற்சி பண்ணுறது மூலிமா எனக்குள்ள நிறையா மாற்றம் இருக்குதுன்னா, அதில் நல்லா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவேன், அதை ஹேண்டிலே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. சொல்லணும்னா அது ப்ராப்ளமாகவே நான் பார்க்குறதில்ல, இன்றைக்கி என்ன டாஸ்க்கு அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். எது எதோட இணைது? மனம் ஆன்மாவோடு இணைந்து விட்டதென்றால் அதற்கு பேர் யோகம். எப்போல்லாம் மனம் ஆன்மாவோடு இணைவதற்கு நீங்கள் பழகுகின்றீர்களோ அப்போதெல்லாம் மிராக்கிள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் பொக்கிஷங்களை வழங்கக்கூடிய இந்த தன்மை இந்த யோகத்திற்கு உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. எதை கேட்டாலும் கிடைக்கும், எதுவுமே கேட்கல. இறைவா நீங்கள் பார்த்துக்கன்னா முக்தி கிடச்சிரும். இப்போ முக்தி வேணுமா பொருள் வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரெண்டையும் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். ஏன்னா ஹிட்டன் ரியாலிட்டியிலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கு வந்துடும். அதை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பொருள் எதுவும் வேணாம், இறைவா நீ தான் வேணும்னு நினச்சிங்கன்னா முக்தி கிடச்சிரும். இப்போ சொல்லுங்கள், நமக்கு பணம் பேர் புகழ் இதெல்லாம் ஒரு மேட்ரா? நமக்கு ஒன்றுமே இல்லாத விஷயம், சாதாரண விஷயம். கொஞ்சம் ஹெல்த் வேணும் இதில், கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஹெல்த் வேணும். ஏன்னா எனர்ஜி உடம்பில் ஏற 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 நடமாடும் எனர்ஜி ஃபீல்டாகவே மாறுவீங்க நீங்கள். யூ வில் பிகம் அன் எனர்ஜி ஃபீல்டு. பிரபஞ்ச சக்தி இழுக்கிறீங்க. பிரபஞ்ச சக்தி இழுக்கும் போது என்னாகும்? எங்கேயோ ஊர் மேலே போகிற மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறாதான்னு உட்காந்துட்ருப்பீங்க நீங்கள். எங்கேயோ போய்கிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜி விட்டிங்கன்னா கூட அது வாட்டுக்கு போயிடும். பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்னாகும்? உச்சியிலேருந்து இழுப்பீங்க. உச்சியிலேருந்து இழுக்கும்போது உள்ளுக்குள்ள சர்ன்னு இறங்கும். ஈச் அண்ட் எவ்ரி செல் வில் பிகம் வில் டேர்ன் ஆஸ் அன் லைட் பார்ட்டிக்கல். மஸ்ட் ஹாவ் ப்ராப்பர் ஃபுட், ஹெல்த்தி ஃபுட், பிகாஸ் திஸ் இஸ் எனர்ஜி. எங்க ஆசைப்படுறதெல்லாம் பெருசு பெருசா ஆசைப்படுறீங்க, பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனர்ஜி வேணும்ல, எங்கெங்க வச்சிருக்கீங்க எனர்ஜி? டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறீங்க, போகுது, அதில் முக்கால்வாசி எனர்ஜி போகுது. மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க, அதில் முக்கால்வாசி எனர்ஜி போகுது. போதா குறைக்கு வரவும் போகிறவங்களாம் சைட் அடிக்கிறீங்க, டோட்டல் எனர்ஜி அவுட்டு. எங்கே இருக்குது எனர்ஜி மற்றது அச்சீவ் பண்ணுறதுக்கு? சரியாக சாப்பிட்றதும் இல்லை, ஹெல்த்தும் போச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுமா, பெரிய பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணால் யூ மஸ்ட் ஹாவ் எனர்ஜி. எங்கே வச்சுருக்கீங்க எனர்ஜி, எங்கே வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த தப்பான வழிகளெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்களே, இப்போ இவனுங்கெல்லாம் எப்படி பண்ணுறேன்? இவங்கெல்லாம் பயிற்சி, இவங்கெல்லாம் பயிற்சிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் பூரா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் 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 பணம், எப்படியாவது பணம்ன்றதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னென்னா, அவனுடைய மனம் அதில் லயமாயிடுது. அதில் ஃபோக்கஸ் ஆனவுடனே அவன் நல்லது கேட்டதெல்லாம் பார்க்க மாட்டான். பணத்தில் மட்டுமே நோக்கமாக இருக்கும், பணத்தை அச்சீவ் பண்ணிடுறான். அவனுக்கே தெரியாமல் அவன் பயிற்சி பண்ணுறான். எப்படி பயிற்சி பண்ணுறான்னு தெரியுதா நான் சொல்கிறது? ஃபோக்கஸ். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, தர்மம் இருக்காது அதில், நியாயம் இருக்காது, நீதி இருக்காது, கர்மாவை பற்றிலாம் தெரியும். அப்போ பணமும் சேரும்போது பின்னாடியே பாவமும் சேர்ந்துடும். இந்த வட்டி தொழில் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், வட்டி கணக்கையே தான் பார்த்துட்டு இருப்பான், வேறு எதுலேயுமே மைண்டு போகாது. போகிற போக்கில் அம்மாக்கிட்டேயும் வட்டி கேட்பான், நேற்று வாங்கினி அமௌண்ட்டு கொடுத்தனே உனக்கு எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுக்க போகிற,
நம்ம கூட பிறந்தவன்ட்ட வட்டி கேட்பான் எல்லாம். ஏன்னா அவனோட மைண்டு பூரா வட்டியிலேயே ஓடி 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 ஃபோக்கஸ், வேறு எதுலேயும் போகாது, அவன் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் எதுலையாவது அப்படி ஃபோக்கஸாக இருக்க முடியுது அவங்களால? டக்குன்னு குழந்தைன்றீங்க, டக்குன்னு வேலைன்றீங்க, தூக்கம் வரலன்றீங்க, நான் வந்து சினிமா தேட்டருக்கு போகணுன்றீங்க, அங்கே போகணுன்றீங்க, இங்கே போகணுன்றீங்க, பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. முட்டா போயில் ஏதோ ஒன்றை கேளுறா. முதல்ல வீடு கேட்க கேட்க வீடு வேணான்றீங்க, எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்குறீங்க, அது பார்க்குது. உனக்கு இப்போ தான் வீடுக்கு உண்டான வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட மனசாட்சியெலாம் இப்போ காரு கேட்குறிய நீ, சரி போய் தொலை, சரி காராவது கரெக்டாக நிப்பலன்னு சொல்லிட்டு காருக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. காரு பண்ண 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 நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. டே உனக்கு வீடு வேணுமா, காரு வேணுமா, டைரக்டர் ஆகணுமா? டைரக்டர் தான் ஆகணும். சரி ஓகே, நீ இப்போ டைரக்டர் ஆகணுமா? உனக்கு டைரக்டருக்கு உண்டான வேலையை நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண டைரக்டர் ஆக மாட்டேன், நான் ப்ரொடியூசர் ஆகணுன்றீங்க. பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கடுப்பாகி டென்ஷன் ஆகி கடைசியில் எதையும் கொடுக்காமல் உங்களை பைத்தியம் ஆக்கிடுது. மென்டலாகிடுறீங்க நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே, எதுவும் எனக்கு வேண்டாம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, முதல்ல எதை கேட்கணும்னே தெரியலை, எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுனே தெரியலை, எப்படி முதல்ல இது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அது யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுத்துருப்பான். கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்துருக்கானா இல்லையா? இந்த பாடிக்கு எந்த யூசர் மேனுவல் வச்சு அமைச்சிருக்கான்? படுத்தா தூக்கம் வருது, சாப்பிட்டா வயிறுக்குள்ளே போகுது, காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? உங்களுக்கு ஆசை பெருசு பெருசாக இருக்குது, பெருசு பெருசாக இருக்கிற ஆசையை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? பாடினா என்னன்னு தெரில, மைண்டுனா என்னன்னு தெரில, சோல்னா என்னன்னு தெரில, எப்படி பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க? நான் உயர்ந்த கட்ட விஷயங்களை நான் அடைய வேண்டும் என்றால் உயர்ந்த கட்ட லெவலில் என்னுடைய அர்ப்பணிப்பும் என்னுடைய மனநிலையும் இருக்க வேண்டும். நான் உயர்ந்த கட்ட விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்றதை மட்டும் நான் நினச்சிக்கிட்டு என்னுடைய மனநிலையிலையும் என்னோடய உடல்நிலையிலும் அதுக்குண்டான உழைப்பையும் நான் போடலை, அதுக்குண்டான டெக்னிக்கையும் நான் கற்றுக்கல அப்படின்னா எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாரும் பண்ணுற தப்பு தான். ஆசை மட்டும் பெருசாக இருக்குது, ஆசையை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உழைக்கணும்ல, கட்சி ஆரம்பிக்கணும், கூட்டத்தை சந்திக்கணும், டெய்லி ஆட்களை பார்க்கணும், சேவை செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தெருவில் இறங்கி போராடணும். எத்தனை பேர் அப்படி போராடினீங்க? பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்பட்ட அப்படி. அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிரபஞ்சம் அதுக்குண்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏற்படுத்தும் போது இந்த உடலை பயன்படுத்தி நீங்கள் களத்தில் நிற்கணும், நிற்க மாட்டீங்களே. இப்போ புரியுதா உங்களுக்கு வரக்கூடிய முக்கால்வாசி கஷ்டத்துக்கு காரணம் என்னன்றது தெரியுதா? அச்சீவ் பண்ணணுன்றத பெருசாக நினைக்கிறீங்க, ஆனால் ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதற்குண்டான முயற்சி இல்லை. ஒரு சில பேர் எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க, இருந்தாலும் ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குண்டான எனர்ஜி இல்லை. முடிஞ்சு போச்சு. எனர்ஜிக்கு இன்னொரு பேர் பிளஸ்ஸிங்னு அர்த்தம். எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன? பிளஸ்ஸிங், அருள் என்று பொருள். பிளஸ்ஸிங்ன்ற எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எனர்ஜியை வச்சு உங்களால் நின்று விளையாட முடியும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை நம்ம உடம்புல பாஸ் பண்ணி இந்த எனர்ஜியை தாங்கி வைக்கக்கூடிய இந்த கொள்கலனாக, கொள்கலன்னா என்ன? கண்டெய்னர். அந்த கண்டெய்னராக நீங்கள் இருக்கணும். அந்த கொள்கலனாக நீங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? எப்படி தாங்கும்? பெரிய பெரிய விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாடியை தாங்குற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறேன், எனர்ஜி கொடுத்தோன்னே ஃபீல் பண்ணுறீங்க. எங்கேருந்து வருது அந்த எனர்ஜி? பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி கருணையோடு இருந்து 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 எனது உடல் மொத்தத்தையும் நான் எப்படி மாற்றிவிட்டேன் என்றால் நடமாடும் எனர்ஜி ஃபீல்டாகவே மாற்றிட்டேன். காஸ்மிக் எனர்ஜி மொத்தத்தையும் உறிஞ்சு என் உடம்பில் வச்சுருக்கேன். கை தொட்டால் கொஞ்ச நேரத்தில் அவங்களோட உடம்பு நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. எப்படி? போகாத இடத்துக்கெல்லாம் படார்னு போயிட்டு போயிட்டு வராங்களே. எப்படி? ஏன் எனர்ஜியை உறிஞ்சு 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 உடம்பை வச்சு வச்சு பழக்கப்படுத்திட்டேன். இப்போ நீங்களும் அதை பண்ண முடியும். என்ன பண்ணுறீங்கன்னா டைவெர்ட் ஆகிடுறீங்க, நம்பிக்கை வரமாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயிற்சி. எங்கே அப்போ நம்ம எப்படி உயர்ந்த கட்ட நிலைகளை எப்படி அடைய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.